எவ்வளவு ஒரு குழப்பமான நிலையில் மத்திய அரசு வச்சுருக்குங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை வச்சுருக்கீங்க. அப்போ ஒழுங்குபடுத்தும் ஒரு நிர்வாகம் ஒரு அதிகபட்ச விலை என்ன என்பதை நிர்ணயிக்கணும். அப்போ அதிகபட்ச விலையை நிர்ணயிக்கிறது கிடையாது, இவங்க எவ்வளவுக்கு வேணால் விற்கலாம் விற்கலாம். நீங்கள் கரும்புக்கு விலையை நிர்ணயிக்கிறீங்க, அவனுக்கு விலையை உயர்த்தணும்னு அவங்க கேட்டானா 5 ரூபா விலையை கூட்டுறீங்க. ஏன்னா அது இல்லைன்னா அவன் கூட்டலைன்னா சக்கரை விலை கூடி போயிடும்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படி சொல்லும் மின்சாரத்துக்கு விலையை கூட்டிட்டால் எல்லா பொருளோட விலையும் கூடுங்கிறது அரசுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இன்னொரு 24 ரூபாய்க்கு ஒரு மாநிலம் வாங்கியிருக்கு, இன்னொரு இடத்துல 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் தலையிலேயோ அல்லது அவங்களுடைய வள்ளத்தில் இருந்தோ அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து தான் அது போகுது. இப்போ இந்த 6 மில்லியன் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஒவ்வொரு பகுதியாக பண்ணிட்டு வந்து அந்த 6.5 மில்லியன் யூனிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு பகுதியாக மின்தடையை அமுல்படுத்தினா மின்தடை வந்துருச்சுன்னா உடனே வந்து அரசியல் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறத வந்து அரசு புரிஞ்சுக்கிட்டு இதை செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு தேவையில்லை. இப்போ மத்திய அரசினுடைய கொள்கை என்னென்னு சொன்னால் ரியல் டைம் டேரிஃப்னு ஒன்று கொண்டு வரணுங்கிறாங்க. அது நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்காங்க, அது வரல. அதாவது என்னென்னா மாலை 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை வந்து கூடிடுது சந்தையில். அப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே அப்போ உங்கள் மீட்டரை வந்து அந்த அளவுக்கு வச்சுருவாங்க. 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் மின்சாரம் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி கட்டணம். அப்போ காலையில் இருந்ததுன்னா ஒரு தனி கட்டணம். அப்படி வந்ததுன்னு சொன்னால் மின்சாரங்கிறது வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரி விலையை மாறி அது மக்கள் வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கமிஷன்கள் மாறுறது அப்படின்றது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். தமிழ்நாடு மின்வாரியம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கியிருப்பதாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டை மாநில மின்வாரியத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுத்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் உண்மையில் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பினுடைய மாநில தலைவர் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 2 குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறார். ஒரு குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்கிறது ஒன்று, தூத்துக்குடி தெர்மல் பிளான்ட் அதுக்கு வந்து ஒரு 29 கோடி 60 லட்சம் ஸ்விட்சம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ட்டு, இதில் 4% கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அண்ணாமலை அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தோன்றிய விஷயம் என்ன? அது உண்மையிலே ஒரு ஆதாரமா? அது இல்லை, அது ஆதாரம் இல்லை. அது மின்சார வாரியம் ஒவ்வொரு விநியோக நிறுவனங்களுக்கும் பணத்தை ஒதுக்குகிறார்கள். அவர் செலவினத்திற்காகவோ வேறு எந்த காரணத்துக்காகவோ ஒதுக்குகிறார்கள். அது அவர் கான்ட்ராக்ட் பில்லுக்காக கூட அது இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் பில்லுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் பணம் கொடுத்துருக்காங்க. அதில் கமிஷனுங்கிறது வந்து யார் வாங்கினா யார் கொடுத்தா என்ன அப்படிங்கிறத நம்ம சும்மா வாய்மொழியாகவோ எதுவோ சொல்ல முடியாது. அதை வந்து அவர் தான் சொல்லணும். அது வந்து அங்கே கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. டிடிபிஎஸ்ஸில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் அந்த பராமரிப்பு பிரிவுகளில் வேலை செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே ஒப்பந்த பணியாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒப்பந்தத்துக்கான பணத்தை கொடுத்தா தான் அவங்களோட தொழிலாளர்கள் கொடுக்க முடியும். ஆகையில் அது கொடுப்பதற்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் வந்து தவறுன்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஒதுக்கப்பட்ட பணம் சரிதான், அதில் கமிஷன் சொன்னான்னா அதில் யாருக்கு கமிஷன் யார் கொடுத்தாங்கங்கிறத வந்து சொல்லக்கூடியவங்க தான் அது சொல்ல முடியுமே தவிர. உங்களுடைய அனுபவத்தில் கேட்குறேன், இந்த கமிஷன்கள் மாறுறது அப்படின்றது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே? கமிஷன் நீங்கள் சந்தை பொருளாதாரம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் ஊழல்ங்கிறது சந்தை பொருளாதாரத்தோடு சேர்ந்த ஒரு பகுதி. அதனால் அது யாருக்கு கொடுக்குறாங்க அது வந்து நம்ம பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமே தவிர, இதில் இவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் நான் குறிப்பிட்டு சொல்லணும். அதை இவருக்கு நீங்கள் இந்த கான்ட்ராக்டருக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கறதுக்காக அவர் இவ்வளோ ரூபாயை இவர்கிட்ட கொடுத்தாரு, இவர்கிட்ட கொடுத்த பிறகு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லி நிரூபித்து தான் ஆகணும். அது சொல் ஆதாரம் இருந்து அது வந்து அந்த யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த நிச்சயமாக அந்த ஆதாரம் இருக்கணும். அவங்க தான் அது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஊழல் பொதுவாக இருக்குன்னா எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. ஊழல் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஊழல் இல்லாமல் சந்தை பொருளாதாரம் வந்துட்டால் ஊழல் தான். ஊழல் இருக்குது.
அந்த ஊழலை செய்ததற்கு நிரூபிக்க வேண்டியது சொல்லுகிறவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும். செந்தில் பாலாஜியோடைய ட்வீட்டில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்கனவே நடைமுறைக்கு வர வேண்டிய அந்த மின்திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருந்துச்சுன்னா இவ்வளோ விலை கொடுத்துருக்கு கொடுத்து வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது அப்படின்ட்டு. அப்படி என்ன மாதிரியான திட்டங்கள் இன்னும் செயல்படாமல் இருக்குது, அதற்கு யார் காரணம்? நிறைய உற்பத்தி நிலையங்கள் திட்டங்கள் போடப்பட்டு வரல. 2013 வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி அப்போ இருந்த முதல்வர் அவர்கள் கொடுத்தாங்க, ஜெயலலிதா கொடுத்தாங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்களில் அவங்க வந்து 450,000 கோடி இதில் முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட எந்த திட்டமும் இது இன்றைய தேதி வரைக்கும் வரல. அதில் என்ன, வட சென்னையில் இருக்கக்கூடிய 600 மெகாவாட், அப்புறம் காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய 1350 மெகாவாட், அதே மாதிரி 800 இருக்கக்கூடிய 800 எக்ஸ்பான்ஷன் 660 மெகாவாட், 800 ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு 660 மெகாவாட், உப்பூரில் இருக்கக்கூடிய 1600 மெகாவாட், உடன்குடியில் இருக்கக்கூடிய 1320 மெகாவாட், இப்படி பலவேறு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் உப்பூர் திட்டம் வந்து இப்போ கட்டுமானத்தில் இருக்குது. ஆனால் உப்பூர் திட்டம் வந்து ஒரு பொருளாதார ரீதியில் பயன்படுமாங்கிறது என்ன எல்லால ஒத்துக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தூத்துக்குடியில் நிலக்கரியை இறக்குமதி செஞ்சு அங்கேருந்து உப்பூர் பிளான்ட்டுக்கு கொண்டு வரணும். ஒவ்வொரு ஆண்டும் 50 லட்சம் டன், 140 கிலோமீட்டருக்கு நீங்கள் அங்கே துறைமுகத்துக்கு கொண்டு வந்துட்டு துறைமுகத்திலேருந்து 140 கிலோமீட்டருக்கு லாரியில் ஏற்றி, அதாவது ஒரு லாரியில் ஏற்றினா 10,000 டன் ஏற்றலாம், 10,000 அந்த 10 டன் ஏற்றலாம், 10 டன் 10 டன் 15 டன் அல்லது 20 டன் ஏற்றலாம், பெரிய லாரியாக இருக்குது அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து 120 கிலோமீட்டருக்கு நீங்கள் நிலக்கரியை கொண்டு வந்து அப்புறம் அங்கேருந்து நீங்கள் மின்சார உற்பத்தி பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, மின்சாரத்தின் விலைங்கிறது கிட்டத்தட்ட 7,000 ரூபாயிலேருந்து 8 ரூபாய்க்கு வந்துடும். 7,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியுமா? அதனால் நிரந்தரமாக நீங்கள் வாங்கி ஆகணும். அப்போ 7,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு தெரியாது. அதனால் மற்றபடி இங்கே காட்டுப்பள்ளியில் போட போகிறதோ அல்லது வட சென்னையில் போடக்கூடிய 800 மெகாவாட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான கடினங்கள் இல்லை. நிலக்கரி கையாளுவதற்குன்னு தனியான பகுதிகள் இருக்குது. ஆனால் எதுவும் உற்பத்தி திட்டத்துக்குள்ளே வரல. குறைஞ்சபட்சம் 800 மெகாவாட்டுக்கு வட சென்னை மின் நிலையம்தான் வரக்கூடிய நிலையில் இருக்குது. அது வந்ததுன்னா 800 மெகாவாட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய அடிப்படையான கேள்வி, இப்போது தமிழக மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருந்து மின்சாரத்தை அவங்க உற்பத்தி செய்வதை தாண்டி வெளி மார்க்கெட்டில்ன்றது வாங்குறது அப்படின்றது எங்கெங்கெல்லாம் வாங்குகிறாங்க, வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? மின்சார வாரியம் தன்னுடைய சுய உற்பத்தி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு ஆண்டு கணக்கில் எடுத்தால் 30%-30% நம்ம சுய உற்பத்தியை சார்ந்திருக்கிறோம். அடுத்த ஒரு 30% வந்து மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது. இது போக எஞ்சி இருக்கக்கூடிய 35%-40% என்பது நாம் சந்தையில் வாங்குகிறோம் அல்லது வெளியே தனியாரிடமிருந்து வாங்குகிறோம். தனியாரிடமிருந்து வாங்குவதற்கு என்பது சொல்லும் பொழுது நீண்ட கால ஒப்பந்தம் என்று சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். 2028 வரை அது இருக்கிறது. அது 2,800 மெகா 230 மெகாவாட் வரைக்கும் இருக்கிறது. அவர்களிடமிருந்து கொள்முதல் இருக்கிறது. அது 24 மணி நேரமும் கொள்முதல் செய்கிறார்கள். அதே போல் இடைக்கால ஒப்பந்தம் என்ற ஒரு 550 மெகாவாட் வரை போட்டிருக்கிறார்கள். அது 5 ஆண்டு காலத்திற்கான ஒப்பந்தம். இதை தவிர குறுகிய கால ஒப்பந்தம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆண்டுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய மின்சாரம் இருக்கிறது. இதை தவிர மின்சார வாரியம் கட்டாயம் வாங்கி ஆக வேண்டும் என்ற சில மின்சாரங்கள் இருக்கிறது. மரபுசாரா மின்சாரங்கள், காற்றாலை மின்சாரம் இருக்கிறது, அதே போல் சூரிய ஒளி மின்சாரம். அப்போ 100,000,000 யூனிட் என்று சொன்னால் அதில் வந்து 2,500,000,000 யூனிட் என்பது சூரிய ஒளி மின்சாரமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் மின்சாரத்தை நாம் சந்தையிலிருந்து வாங்கி கொண்டு இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பண்ணுறது இந்த எக்ஸ்சேஞ்சிலிருந்து வாங்கின பவர் அப்படின்றது. அதுக்கு வந்து 20 ரூபாய் கொடுத்து இன்றைக்கி தமிழக அரசு வாங்கியிருக்காங்க, தமிழக மின்வாரியம் வாங்கியிருக்கு அப்படின்றது அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி செயல்படுது? எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஏற்கனவே மின்சாரம் வந்து 2003 சட்டப்படி ஒரு சந்தை பொருளாக மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மின்சாரம் என்பது மத்திய அரசின் மாநில அரசினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு, அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும், விநியோகிக்க வேண்டும். அதே நேரத்தில் மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடியவர்களும் உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த உற்பத்தியை அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரித்து தருவார்கள். அது பிரித்து அவர்களிடமிருந்து வரக்கூடிய மின்சாரம் இவர்களுடைய சுய உற்பத்தி. ஆக அரசுடைய உற்பத்தியை மட்டும் சார்ந்து மக்களுக்கு விநியோகித்து வந்தோம். இதுதான்
நீங்கள் 91க்கு முன்பு வரை இருந்த ஒரு விஷயம். ஒரு விற்கக்கூடிய பொருளாக இல்லை அது. அது விற்கக்கூடிய பொருளாக இல்லை, இது சேவை பொருளாகவே இருந்தது. இன்றைக்கு சேவை பொருளாக இருக்க முடியாத நிலையை நோக்கி தள்ளப்படுகிறது. அதுதான் உண்மையான விஷயம். ஆக அதை சந்தை பொருளாக மாற்றும் பொழுது அதை போட்டி சந்தை போட்டியில் விற்பனை செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு உரிமை தர வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அப்போ உற்பத்தியாளர்கள் விற்பதற்கான ஒரு சந்தையான இடம்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். IEX என்பது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இந்தியன் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதுதான் IEX. அப்போது அங்கே உற்பத்தியாளர்கள்ட்ட இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதை வாங்கிக்கிறவங்க யாருக்காக இருந்தால் அப்போ இவங்க தேவையாக இருக்கிறவங்க அவங்க கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய பகுதி. ஆனாலும் மின்சாரத்தை வாங்குவது, அதை ஒழுங்குபடுத்துவது என்பதற்கு சில நிறைய வழிமுறைகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. இப்போ இந்நாளைக்கு என்ன மின்சாரம் நமக்கு தேவையாக இருக்குங்கிறத மின்சார வாரியம் முதல் நாள் அதற்கான வழிவகுப்பார்கள். அப்புறம் அவங்கக்கிட்ட யார் யார்கிட்டேருந்து உற்பத்தி, அதாவது மத்திய தொகுப்பிலிருந்து வர வேண்டியது இவர்களுடைய உற்பத்தி, அதேபோல் தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய உற்பத்திகள், இவை எல்லாவற்றிற்கும் முதல் நாளே நான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த மணி நேரத்தில் எவ்வளவு தருவேன் அப்படிங்கிற ஒரு ஷெடியூலிங்னு சொல்லுவாங்க. அது நான் இவ்வளோ மின்சார உற்பத்தி பண்ணி தருவேன் அப்படிங்கிறத அவங்க கொடுத்தாகணும் கட்டாயம். அது அதை வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படின்னா நமக்கு எந்த பகுதியில் வந்து மின்சாரம் போதாது அல்லது இதுக்கு இருக்காது அப்படிங்கிற போது அதுக்கு தகுந்தாற் போல் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேயோ சந்தையிலையோ வாங்குவாங்க. அதுக்கான மார்க்கெட்டை வந்து முதல் நாளே போடுவாங்க. எனக்கு மின்சாரம் இந்த நாளை இரவு 8 மணிக்கு, உதாரணத்துக்கு சொல்லணும், நாளை இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரையிலும் எனக்கு ஒரு 500 MW மின்சாரம் வேண்டும், இவ்வளவு மில்லியன் யூனிட் வேண்டும் என்ற ஒரு கணக்கிட்டை இவர் கொடுப்பார்கள். எனக்கு இந்த விலையில், அதாவது ரேஞ்சு சொல்லுவாங்க, 3.5 ரூபாயிலேருந்து 5 ரூபா 6 ரூபா, அப்போ விற்கிறவங்களுக்கு அந்த சந்தையில் கிடைக்குமா, அது காம்படிஷன் இருக்காங்கிறத. இதில் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையில் நேரடி தொடர்பு அப்படின்றது இருக்குமா, நான் இவர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அதுதான் நீண்ட கால ஒப்பந்தம் போடுறோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படி சொல்ல முடியாது. நான் எனக்கு தேவையாக இருக்குது, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, யார் விற்கக்கூடியவங்கன்னு தெரியலேன்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க, நான் என்னக்கிட்ட உற்பத்தி இருக்குது, நான் விற்க தயாராக இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லக்கூடியது இவங்கள்ட்ட சொல்லக்கூடியதையும் அவங்க மேட்ச் பண்ணி இவங்க சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு தான் அவன் விற்கிறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் இந்த அளவுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல். முதல் நாள் காலையில் ப்ரொவிஷனல் அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 8 மணிக்கு இரவு கேட்டிருக்கோம்னா காலையில் ஒரு 10-11 மணிக்குள்ளே ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம மதுநாள் வேணுங்கிறத வந்து இத்தனை மணி நேரத்துக்குள் கேட்க வேண்டுங்கிறது இருக்குது. இது ஒரு கணக்கு. இது இல்லாமல் ரியல் டைம் பர்ச்சேஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரியல் டைம்னா ஒரு நாள் முன்னாடி போடுறதில்லை, இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு இவ்வளோ மின்சாரம் வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் கேட்கக்கூடிய எதிர்பாராத வகையில் பற்றாக்குறை வேண்டி வேண்டியிருக்கலாம் அப்படி இருக்கும் போதோ, அல்லது உற்பத்தி செய்து தருகிறேன் என்று சொன்னவர்கள் பேக்டவுன் ஆனாக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு, உற்பத்தி செய்ய முடியல என்னுடைய மின்சார நிலையத்தில் இதாகிடுச்சு, அது தனியாராக இருக்கலாம் அல்லது மத்திய தொகுப்பாக இருக்கலாம் அல்லது சொந்த நிலையமாகவே கூட இருக்கலாம், அப்படி இருக்கும்போது ஒரு அவசர தேவை உண்டாகிடுது. அல்லது திடீர்னு உற்பத்தியினுடைய தேவைங்கிறது கூடி போகலாம். நீங்கள் திட்டமிடுறது அப்படியே நடக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு இன்றைக்கி வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கமர்ஷியல் லோடெல்லாம் அதிகமாகுது, அப்படிங்கிறப்போ உற்பத்தி கொஞ்சம் நமக்கு தேவை வந்து அதிகமாகலாம். நம்ம திட்டமிட்டதை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க சந்தையில் வாங்க வேண்டியிருக்கும். சரி, பொதுவாக பொருளாதார விதி அப்படின்றது பார்த்திங்கன்னா, திடீர்னு தேவை அதிகமாகும் பொழுது, இல்லைன்னா உடனடியாக எனக்கு தேவை அப்படின்னு வரும்பொழுது விலை அதிகமாகும் அப்படின்றது ஒரு பொருளாதார விதி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் எனக்கு மின்சாரம் தேவை அப்படின்னு நான் எக்ஸ்சேஞ்சை அணுகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக விலை அதிகமாக தான் எனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு தேவைகள் அங்கே இருக்குது. இது மார்க்கெட், அது சப்ளை அண்ட் டிமாண்டுக்கான மார்க்கெட் தான் அது. இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய விலை என்பது உயர்ந்து போகிறது. அது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் தனியார் இருக்கிறாங்க. அப்போ அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த சமயத்தில் வட மாநிலங்களில் எல்லாத்திலையும் மின்சார பற்றாக்குறை வந்திருக்கிறது என்று ஒன்று வந்திருக்கிறது. அவங்க பிளாக் அவுட் எல்லாத்துக்கும் பவர் கட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சந்தைக்கு வர்றாங்க. அப்போ சந்தையில் விற்கிறதுக்குங்கிறதுக்கான அளவு குறைஞ்சி போயிருக்கு. அப்போ வேணுங்கிறது வந்து அளவு அதிகமாகிருக்கு. அப்போது தேவையை வந்து விலையை இவங்க கூட்டிடுறாங்க. இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது இவங்க விலையை கூட்டிடுறாங்க. அப்போது மின்சாரங்கிற ஒரு அடிப்படை பொருள் ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு குடிமகனுக்குமான ஒரு உரிமை. ஏன்னா மின்சாரங்கிறது இந்த நாட்டினுடைய வளத்தில் இருந்து வருவது. அது நிலக்கரி எடுத்து செய்யலாம்,
அல்லது நீங்கள் கொள்முதல் பண்ணக்கூடிய எரிக்காற்றாக இருக்கலாம், உற்பத்தி பண்ணக்கூடிய எரிக்காற்றாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விலைக்கு வாங்கினாலும் கூட அது இந்த மக்களுடைய வளத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கு கிடைக்கணும். அந்த பங்கு கிடைக்க வேண்டியதை வந்து நீங்கள் வியாபாரம் படுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தனியாருடைய லாபமாக போகுமே தவிர மக்களுக்கான பொருளாக. சரி, இந்த சந்தையை ஒழுங்குபடுத்துறது யாரு? இந்த சந்தையை ஒழுங்குபடுத்துறது ஐஏஎக்ஸில் கேட்கறதுக்கு விற்கிறதுங்கிறது டிமாண்ட் சப்ளை ஆகுதான். அதில் கேமிங்னு ஒன்று, அதில் ஃப்ராடு இருக்குங்கிறது எல்லா இடத்துலையும் ஃப்ராடு இருக்குது. அதில் ஃப்ராடு நடந்தால், தவறு நடந்தால் அதை என்கொயரி பண்ணக்கூடியது பொறுப்பு வந்து மத்திய ரெகுலேட்டரி கமிஷன், இல்லை சென்ட்ரல் ரெகுலேட்டரி கமிஷன் சிஇஆர்சி, அவங்க தான் அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் நம்ம கொண்டு போகணும், இவங்க இந்த மாதிரி தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு. இன்றைக்கி கூட இப்போ மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டைரக்ட் டிக்ளேர்டு கெப்பாசிட்டியை விட விட்டுட்டு வெளியில் வந்து சந்தையில் விற்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னேன், ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க இன்றைக்கி நான் 80 மெகாவாட்டு அல்லது 100 மெகாவாட்டு விற்க விற்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ முத நாள் கொடுத்துட்றாங்க, முத நாள் கொடுத்துட்ட வரும் 80 மெகாவாட்டு வரும், 100 மெகாவாட்டு வருங்கிற திட்டத்தை இவங்க வச்சுருக்காங்க. அவர் திடீர்னு என்ன சொல்கிறார், எனக்கு 100 மெகாவாட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்கிறார். சந்தையில் அதிக விலையில் விற்கிறார். இப்போ அவர் இந்த 100 மெகாவாட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலைன்னா அவருக்கு ஒரு பெனல்ட்டி உண்டு, டீவியேஷன் அது அன்ஷெட்யூல்டு இன்டர்சேஞ்சின்னு முன்னாடி வச்சுருந்தாங்க, இப்போ டீவியேஷன் மெக்கானிசம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அது வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்காது. அதை இவங்க கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தையில் 20 ரூபா கிடைக்குன்னா நம்ம அங்கே விற்கலாம். இது எவ்வளவு ஒரு குழப்பமான நிலையில் மத்திய அரசு வச்சுருக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா மின்சார சட்டத்துக்கு ரெகுலேட்டரி கமிஷன், அப்போ ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு ஒரு நிர்வாகத்தை வச்சுருக்கீங்க. அப்போ ஒழுங்குபடுத்தும் ஒரு நிர்வாகம் ஒரு அதிகபட்ச விலை என்ன என்பதை நிர்ணயிக்கணும். அப்போ அதிகபட்ச விலையை நிர்ணயிக்கிறது கிடையாது, இவங்க எவ்வளவுக்கு வேணால் விற்கலாம். அப்போ அதிகபட்ச விலை என்ற ஒரு நிர்ணயத்தை செய்கிறதுக்கு தான் ஒழுங்குமுறையான. நீங்கள் கரும்புக்கு விலையை நிர்ணயிக்கிறீங்க, அவனுக்கு விலையை உயர்த்தணும்னு அவங்க கேட்டானே 5 ரூபா விலையை கூட்டுறீங்க. ஏன்னா அது இல்லைன்னா அவன் கூட்டலைன்னா சக்கரை விலை கூடி போயிடும்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படி சொல்லும் மின்சாரத்துக்கு விலையை கூட்டிட்டால் எல்லா பொருளோட விலையும் கூடுங்கிறது அரசுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த ரெகுலேட்டரி கமிஷனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ரெகுலேட்டரி கமிஷன் இதுக்கு ஒரு உச்சபட்ச விலையை விற்க வேண்டுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை. அது ஏன் இன்றைக்கி மத்திய அரசு செய்ய மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 124 ரூபாய்க்கு ஒரு மாநிலம் வாங்கியிருக்கு, இன்னொரு இடத்துல 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் தலையிலையோ அல்லது அவங்களுடைய வள்ளத்தில் இருந்தோ அவங்க கொடுக்க வேண்டிய பணத்திலிருந்து தான் அது போகுது. 5 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மின்சாரத்தை 20 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை அரசு அனுமதிச்சிருக்கீங்க, அதனால விற்கிறாங்க. அதனால வாங்க வேண்டிய தேவையும் வருது. உங்கள் தேவையாக இருக்கும்போது நீ வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது இது. அப்போது அது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அந்த விலை வந்தால் அந்த விலை வந்து மற்ற பொருள்கள் மீது பிரதிபலிக்குங்கிறத வந்து அரசுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக அதுக்கு உச்சபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டியது இப்போ ஒழுங்குமுறைங்கிறது எது? அதுதானே. ரெகுலேட்டரிங்கிறது எது? அதுதானே. அப்போ அவங்க ஏன் அதை செய்யலை? 20 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலான்னு சொன்னாருக்கா, இப்போ தனியார் லாபம் அடிக்கலாங்கிறத நாங்கள் கட்டுப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்நோக்கமாக இருக்குது. இப்போ அங்கே என்னென்னா, 20 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்னா இங்கே வந்து மின்தடையே இல்லாத ஒரு நிலையை வைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் புரிதல் அல்லது அரசியல் கட்டாயம், அதனால் அவங்க அப்படி இல்லாமல் இப்போ இந்த 6 மில்லியன் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் ஒவ்வொரு பகுதியாக பண்ணிட்டு வந்து அந்த 6.5 மில்லியன் யூனிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணி ஒவ்வொரு பகுதியாக மின்தடையை அமுல்படுத்தினா மின்தடை வந்துருச்சுன்னா உடனே வந்து அரசியல் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறத வந்து அரசு புரிஞ்சுக்கிட்டு இதை செலவு பண்ணுறாங்க. அந்த இந்த செலவு தேவையில்லை. 15 நம்ம ஒரு வீட்டில் வந்து 15 நிமிஷமோ அல்லது 20 நிமிஷமோ மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு 25 நாளைக்குள்ளே வரக்கூடிய 110 கோடி ரூபாய்ங்கிறத நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க கணக்கிட்டு பார்த்தால் அந்த பணம் பூரா வேறு யார் தொழில் கட்டணும்? ஒன்று வந்து அரசு தரணும், இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அரசு ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வாங்க? மற்ற சமூக நலத்தில் அதை குறைக்க போகிறாங்க. கல்வித்துறையில் மக்கள் தலையில் எப்படி போனாலும் எதையாவது எல்லாம் மக்கள் தான் திருப்பி தரப்போகிறோம். மக்கள் இந்த பணத்தை கொடுப்பதற்காக இது செலவு பண்ணுறது சரியாக இல்லையாங்கிறதுல தான் நியாயமாக இருக்க முடியும். அதில் அரசியல் பண்ணுறதுல எந்த நியாயமும் இல்லை. இதில்
20 ரூபாய் கொடுத்து இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் நான் மின்சாரம் வாங்கணும் அப்படின்னு வாங்கக்கூடிய தமிழ்நாடு மின்வாரியம் அந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. எங்களுக்கு இவ்வளோ யூனிட் வேணும், இந்த நேரத்தில் வேணும்னு முதல் நாள் சொல்லுவாங்க. அவன் அந்த நிறுவனத்திலேருந்து வாங்கணும்னு இவங்க தான் நேரடியாக வாங்கிக்கலாமே. அப்போ அவங்கக்கிட்ட கிடைக்கும், அவங்க வாங்கிக்குவாங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா மின்சார வாரியம் எப்படி செஞ்சுருக்காங்க, நமக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்வாப் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இப்போது ஹிமாச்சல் பிரதேசத்தை எடுத்திங்கன்னா, நமக்கு வந்து மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மின்சாரத்தினுடைய தேவை கூடும். ஹிமாச்சலில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்காது, தேவை இருக்காது. அப்போ அவங்க வந்து அந்த மின்சாரத்தை நமக்கு கொடுப்பாங்க. அப்போ அங்கேருந்து நம்மளால் மின்சாரத்தை கொண்டு வந்துட முடியும்னா அது அந்த மின்சாரத்தை கொண்டு வந்துடுவோம். நாம் திரும்ப அந்த மின்சாரத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம். அவங்க தேவையாக இருக்கக்கூடிய மற்ற காலகட்டத்தில் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்வாப் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் போகிறக்கு ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்போது இன்னைக்கு 20 ரூபாய், நீங்கள் சொன்ன மாதிரி சில மாநிலங்கள் 24 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் உற்பத்தி செலவு அப்படின்றது குறைந்தபட்சம் ஒரு 5, அதிகபட்சம் ஒரு 5 ரூபாய் இருக்குமா? 5. அப்போது ஒரு 5 மடங்கு 6 மடங்கு கண்ணுக்கு தெரிய இந்த எக்ஸ்சேஞ்சில் விற்கிறாங்க, தனியார் விற்கிறாங்க. அதை வாங்கக்கூடியவர்கள் மாநில அரசுகளாக இருக்குது. அது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மின்சாரம் அப்படின்ற இந்த புரிதல் ஒன்றிய அரசுக்கு இல்லையா? இதற்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏன் இவங்க வரமாட்டாங்க? இல்லை, நீங்கள் ஒரு அடிப்படை பொருளாதாரமே வந்து சந்தை பொருளாதாரம் என்று வந்தாயிடுச்சு. இது சந்தை பொருளாதாரம் வந்த பிறகு அரசுக்கான பகுதி இல்லை. ஏன்னா சந்தை பொருளாதாரத்தில் அரசுக்கு விலையை பற்றியெல்லாம் நீ உங்கள் வேலை இல்லைங்கிறது தான் அது. நீங்கள் சந்தையிலேருந்து விலகி நின்று கொள்ளுங்கள். விலகி நின்றாலும் நான் ரெகுலேட் பண்ணுறேன், நான் கண்காணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிப்படையான கண்காணிக்கிறேன் ரெகுலேட் பண்ணுறேங்கிறது வந்து மற்ற விஷயங்களை ரெகுலேட் பண்ணுறது. நீங்கள் அந்த சந்தையை மீறி ஃப்ராடு பண்ணிடுறேன் போகிறேன் வரேங்கிறத மட்டும் ரெகுலேட் பண்ணுறேங்கிற ஒரு விஷயம், ஆர்டிஃபிஷியலாக பண்ணிடுறீங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் காம்படிஷன் கமிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் கார்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிடுறீங்க, ஆர்டிஃபிஷியலாக கொண்டு போய்ட்றீங்க. இது ஒரு காலகட்டத்தில் சிமெண்ட் நிறுவனங்களுக்கெல்லாம் கூட ஒரு 26,000 கோடி அளவுக்கு அந்த காம்படிஷன் கமிஷன் வந்து பெனல்ட்டி போட்டிருக்காங்க. எல்லோரும் எல்லா சிமெண்ட் கம்பெனியும் ஒன்றா சேர்ந்துட்டு சிமெண்ட்டினுடைய விலையை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கடந்த காலங்களெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ரெகுலேஷனில் தான் வர முடியுமே தவிர, சந்தையில் இருக்கக்கூடிய டிமாண்டு சப்ளைங்கிற விஷயத்துக்கே வரமாட்டோம், வரக்கூடாதுங்கிறது தான் சந்தை பொருளாதாரத்தினுடைய பொருள் அடிப்படை சித்தாந்தம். அப்போது எதிர்காலத்தில் ஒரு யூனிட் விலை அப்படின்றது 50 ரூபாய்க்கு கூட விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லாட்டினா எனக்கு தேவை வேற எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா மாநில அரசுகள் வேறு வழி இல்லாமல் அதில் தான் வாங்கி ஆகணும். மாநில அரசுக்கு மட்டுமல்ல, இந்த நிலை நாளை மக்களுக்கும் வரும். நீ என்னென்னா இப்போ இந்த டேரிஃப் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு போனோன்னா நம்ம ஒரு மாதத்தில் இவ்வளோ பணம் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசினுடைய கொள்கை என்னென்னு சொன்னால் ரியல் டைம் டேரிஃப்னு ஒன்று கொண்டு வரணுங்கிறாங்க. அது நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்காங்க, அது வரல. அதாவது என்னென்னா, மாலை 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை வந்து கூடியிருது சந்தையில். அப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே, அப்போ நீங்கள் உங்கள் மீட்டரை வந்து அந்த அளவுக்கு வச்சுருவாங்க. 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் மின்சாரம் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தனி கட்டணம். அப்போ காலையில் இருந்ததுன்னா ஒரு தனி கட்டணம். ராத்திரி 12 மணிக்கு மேலே காலையில் 6 மணி வரைக்கும் இருந்தால் அதுக்கு ஒரு தனி கட்டணம். இது வந்து புதுசெல்லாம் இல்லை. இன்றைக்கி உயர் அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இப்படி தான் இருக்குது. உயரழுத்த நிறுவனத்துங்களில் ஒரு மின்சார கட்டணம் ஒன்று இருந்து 6 ரூபா 35 பைசா இருக்குதுன்னா, இவங்க சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு வந்து பீக் அவர்னு பேர். அந்த பீக் அவரில் அவங்க பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு 6 ரூபா 35 பைசா ப்ளஸ் 20%. அதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கு கீழே வந்தாங்கன்னா ஆஃப் பீக், அதுக்கு வந்து 6 ரூபா 25 பைசா மைனஸ் 20%. இப்படி வச்சுருக்காங்க. இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை பேசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வந்ததுன்னு சொன்னால் மின்சாரங்கிறது வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தகுந்த மாதிரி விலையை மாறி அது மக்கள் வாங்க முடியுமா வாங்க முடியாதாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ரேட்டில் போகும். இது வந்து சந்தை பொருளாதாரத்தினுடைய ஒரு அடிப்படை தான். அது இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சப்சிடி, அதாவது விவசாயிகளுக்கு மானியம், குடிசை பகுதிகளுக்கு மானியம், அது அதெல்லாமே மறைஞ்சு போயிடும். இல்லை, மானியம் கொடுக்கறதுங்கிறது அரசினுடைய முடிவு. இன்றைக்கி விவசாயத்துக்கு மானியம்னு சொன்னால் விவசாயத்துக்கு ஒரு கட்டணம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஹார்ஸ் பவருக்கு 2,875 ரூபா அப்படின்னு இருக்குது. அப்போது அவர் ஒருத்தர் 5 HP யூஸ் பண்ணுறாருன்னா 5 HP-க்கான கட்டணத்தை மத்திய மாநில அரசு மின்சார வாரியத்திற்கு கொடுத்துடுறாங்க. அதில் அவங்களுக்கு கட்டணம் இல்லைங்கிறது இல்லை, கட்டணம் இருக்குது.
கட்டணத்தை வந்து அவங்க கட்டுறதுக்கு பதிலாக அரசு கட்டிடுது. அதனால் அவங்களுக்கு மின்சாரம் இலவசமாக போகுது. இப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து மின்சாரத்தை விலையை நீங்கள் கொடுக்க வேண்டாம், அதை நீ நேரடியாக அந்த விவசாயிக்கு கொடுத்துக்க, அவன் வந்து இங்கே பணத்தை கட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள்ட்ட வாங்குகிற போது உடனே இவங்க பணம் கொடுக்க முடியல. இது யார் அம்மா அரசு ஏன் அந்த கவலைப்படுதுன்னு சொன்னால், உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு தனியார்கிட்டேருந்து வாங்குறவங்ககிட்டேருந்து நான் உடனே பணம் கொடுக்கல, அதனால் அவங்களுக்கு 2 மாதம் 3 மாசம் 4 மாசம் ஆகிடுது. அப்போ அவங்களாம் 4 மாதம் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் மக்கள் வந்து ரொம்ப செழிப்பமாக இருக்காங்க. அவங்க முதல்ல பணத்தை கட்டிட்டாங்கன்னா இவங்க பணம் கொடுத்துருவாங்க, நீங்கள் அரசு முடிஞ்சால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல்ல நம்ம எரிகாற்று வீட்டுக்கான சமையல் எரிவாயு வச்சுருக்கோம் இல்லையா, அதனுடைய விலையில் இப்படி தான் நம்ம கொண்டு வர போகிறோம், மானியத்தை அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துட்றோம்னாங்க. இப்போ நிலைமை என்ன இருக்குங்கிறத நம்ம விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்போ அப்படி கொடுத்தா என்னாகும், கொஞ்சம் காலம் கழித்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பணமாக தானே கொடுக்க போகிறாங்க. அப்படி சந்தை பொருளாதாரத்தினுடைய அடிப்படை என்னென்னா, எல்லாரும் பணம் கொடுத்து வாங்கணும், அப்போ மக்கள் மத்தியில் கையில் பணம் இருக்கணும். அப்போ அந்த பணத்தை வந்து நீங்கள் அரசாங்கம் கொடுங்க, அரசாங்கம் நீங்கள் அவங்க கையில் பணம் கொடுத்துருங்க, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் லாபத்துக்கு எப்படி உணவு வித்துக்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்ட கட்டமைப்பில் செயல்படும் கார்ப்பரேட் ஊடகங்கள் மத்தியில் அனைத்து தேவைகளுக்கும் மக்களை சார்ந்தே நிற்கிறது அரண் சிங். மக்களின் உதவியின்றி ஒரு சுதந்திர ஊடகத்தை கட்டமைப்பது இயலாத காரியம். ஆகவே எங்களோடு கரம் கோர்க்க உங்களை அழைக்கின்றோம். அரண் சிங் யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தில் மாத சந்தா, ஆண்டு சந்தா, ஒருமுறை சந்தா என நீங்கள் எங்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்யக்கூடிய உதவி சுதந்திர ஊடகத்தை வலுப்படுத்தும். மக்களுக்கான இந்த ஊடகம் வலுப்பெறும் போது ஜனநாயகமும் வலுப்பெறும். ஜனநாயகம் வலுப்பெறும் பொழுது மக்களின் வாழ்நிலையில் ஏற்றம் வரும், மாற்றம் வரும்.